நமஸ்காரம். உபனிஷத்து ஒரு முக்கியமான கருத்தை கூறுகிறது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி என்கிறது. இது ஒரு நினைத்தே பார்க்க முடியாத, கிடைப்பதற்கு அரியதான ஒரு விஷயம். படைத்தவனே காக்கிறார், காரணமானவனே காப்பவராகவும் இருக்கிறார். இதைப்போல் உலகில் எங்கும் காணப்பட்டதில்லைன்னு சொல்லுகிறது. இதனுடைய ஒரு பகுதியை முன்னமேயே சொல்லியிருந்தேன். தனது உலகமா தானே உலகமா, அது ஒரு நாள் பார்த்தோம். இன்று பார்க்க போவது உலகத்துக்கு காரணமாக இருக்கும் கடவுளே காப்பவனாகவும் இருக்கிறார். பொதுவாக காரணம் வேறாக இருக்கும், செய்பவர் வேறாக இருப்பார், ஆனால் காப்பவர் வேறாக இருப்பார். யார் ஒருத்தர் நம் வீட்டில் இருக்கும் ஒரு கருவியை உபகரணத்தை உற்பத்தி செய்திருக்கிறாரோ அவர் எப்போதும் வந்து அதை காத்து கொடுக்க போவதில்லை. அவர் உற்பத்தி செய்து அனுப்பிவிடுவார். அதற்கப்புறம் அவர்களோடு ஒப்பந்தம் கொண்டிருக்கும் ஆரோ ஒருவர் அதை பழுது பார்த்து காத்து கொடுப்பார். இப்படித்தான் எங்குமே பார்க்கிறோம். மிஞ்சி போனால் இதை எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு புத்தகம் அச்சிட்டு கொடுப்பார்கள், அந்த புத்தகத்தை பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் உபனிஷத்து சொல்லுவது யாரிடத்திலிருந்து உலகெல்லாம் பிறக்கிறதோ அவரேதான் உலகத்தை காக்கிறார், காப்பாளனே காரணமாகவும் உள்ளார். இதை நம்மாழ்வார் தமிழ்படுத்தி ஓவா துயர்பிறவி உட்படமற் செவ்வவையும் மூவா தனிமுதலாய் மூவுலகுங் காவலோன். அழகான பாட்டு. மூவா தனிமுதல், சோர்ந்து போகாத, பின்வாங்காத, உற்சாகத்தோடு படைக்கக்கூடிய காரணம் கடவுள். தனி முதல், முதல்ங்கிறதுனால காரணம், தனி என்பதாலே அத்விதீயம், தன்னிகரற்ற காரணம். அது என்ன தன்னிகரற்ற காரணம்? உலகத்தில் மண்ணை கொண்டு குடம் செய்வோம், குயவன் பானையை செய்வார். ஆனால் இங்கு பிரம்மமேதான் குயவன், பிரம்மமேதான் மண். அவரிடத்திலிருந்து தான் உலகம் உருவாகிறது, அவர்தான் உலகத்தை உருவாக்குகிறார். மண்ணு குடமாகும், ஆனால் நான் குடமாகிறேன்னு சொல்ல முடியாது, அறிவில்லை. குயவன் மண்ணை கொண்டு குடத்தை செய்வார், அவரால் சொல்ல முடியும், ஆனால் நான் குடமாகிறேன்னு அவர் சொல்ல முடியாது, ஏனென்றால் அவர் மாறுவதில்லை. ஆனால் பிரம்மமோ, நானே என்னிடத்திலிருந்தே உலகை படைக்கிறேன் என்று சொல்லுவதுதான் தன்னிகரற்ற காரணம். அதைத்தான் மூவா தனி முதலாய், தன்னிகரற்ற காரணமாய், மூவுலகும் காவலோன், படைத்த அனைத்தையும் தானே காத்து விடுகிறார். மூவுலகுன்னு சொன்னது அனைத்து உலகத்தையும் குறிக்கும். எப்ப படைப்பாளியோ காக்கிறாரோ அப்ப அதில் குறைபாடே இருக்காது. ஒருத்தர் படைத்து மற்றொருத்தர் காத்தால் இது எதற்காக படைக்கப்பட்டது என்று காப்பவருக்கு தெரியாது. காப்பவர் வேறு படைப்பவர் வேறாக இருந்தால் இதை காப்பாற்றுவது கடினமாயிற்றே, அதனால் படைக்கும் போதே ரொம்ப ஜாகிரதையாக படைக்க வேண்டும் என்று படைப்பாளிக்கு தெரியாது. இது ரெண்டு தான் இதன் அழகு. படைத்தவனே காத்தால் ஓ நாளை நாம் தான் காப்பாற்ற வேண்டும், அதனால இப்போதே சரிவர படைக்க வேண்டும்
நீடித்துழைக்கும்படி படைக்க வேண்டும்னு தெரியும். அதே காப்பவனுக்கும் படைக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அப்ப அதுக்கு தகுந்து காப்பாற்ற வேண்டும், விட்டு கொடுக்க முடியாது என்றும் தோணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு காரணத்துவம். உலகனைத்துக்கும் பிரம்மமே காரணம், எழுத்தனைத்துக்கும் அ என்னும் எழுத்தே காரணம். அதனால்தான் ஐதி பிரம்ம ஆ என்று பிரம்மத்தை சொல்லும் என்கிறார்கள். அப்ப எவ்வளவு பொருத்தம், மூவுலகத்தையும் படைக்கிறார், அனைத்துலகத்தையும் படைக்கிறார், படைப்பவனே காக்கிறார். இதற்கு ஓரளவு உலகத்தில் எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், ஒரு தாய் அம்மா, அவள்தான் நம்மை படைக்கிறாள், அவள்தான் நம்மை காக்கிறாள். ஆனால் என்ன, நமக்கு ஒரு 20 வயசு வரும் வரை நம்மை காப்பாள், அதுக்கப்புறம் அவளால் இயலாது. அதுதான் ஒரு சிறு குறை. மற்றபடிக்கு படைப்பாளியான அவளே தான் காக்கிறாள். அதனால்தான் குழந்தையை நன்றாக வளர்க்க முடிகிறது. அதனால்தான் தாய்க்கு தனி ஸ்தானம். பெருமானுக்கு அந்த தாயை காட்டிலும் ஏன் ஏற்றம், எல்லாரையும் படைக்கிறார் காக்கிறார், ஒரு சில குழந்தைகளை அல்ல, என்றுமே படைக்கிறார் காக்கிறார். 20 வயசுக்கு மேலே இன்னுத்தர் வர தேவையில்லை, அவரே தான் எப்போதும் இருப்பார். அதனால்தான் எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணம் என்ன ஆழ்வார்கள் சொல்லுவார்கள், என்ன பெற்றவர் தாயாய் தந்தையாய் என்கிறார். அதனால் வேதாந்தம் சொல்லுவதில் இது ஒரு முக்கியமான கருத்து, படைப்பாளியே காப்பவனாக இருக்கிறார், வேறு தேடி போக வேண்டாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.